2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தான் தீவிரமான மக்கள் பணிகள் இருக்கும் அப்படிங்கிறதும் சேர்த்து மக்கள் சந்திப்புகள் முதற்கொண்டு அதாவது நேற்று செய்தி பரப்பியவர்களுடைய நோக்கமே எனக்கு என்னங்கிற தெரியல. ரொம்ப லாஜிக்கலா சிம்பிளா யோசிச்சு பாத்தீங்கன்னா இல்ல அது ரொம்ப விமர்சிக்க விரும்பலாம். இல்ல சில கட்சிகள் இருக்கும் போது நாங்கள் 1.5 கோடி உறுப்பினர்கள் சேர்த்துட்டோம், 2 கோடி உறுப்பினர்கள் சேர்த்துட்டோம், நமக்கு தெரியாது உண்மையிலே நடந்துச்சா நடக்கலங்கிறது தெரியாது. இவர் கமலஹாசன் அவர்கள் சொல்றது எனக்கு நிச்சயம் மாற்றுகிறது தெரிஞ்சது. முழு நேரம் அரசியல்வாதியாக வரல இன்னைக்கு இப்ப நீங்க இல்ல ஒரு நீங்க சொன்ன இதே விஷயம் என்னன்னா நைட்டு 12 மணிக்கு போன் வரும். எனக்கு 12 மணிக்கா போன் பண்ணி நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நீ வந்து ஒரு பொது அரசியல்வாதின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்கன்னா அந்த அந்த போன் எடுத்து நீ பேசணும். அதுதான் என்னோட எதிர்பார்ப்பாக்கும். அந்த நேரத்தில் நான் முழு நேரம் அரசியல்வாதி அல்ல, 12 மணிக்கு நான் தூங்கி கொண்டிருப்பேன்னு சொல்லி சொன்னால் அவர் அரசியல்வாதி அல்ல. பார்வையை மாற்றத்தில் நான் இந்த போராட்டம் கிட்டத்தட்ட 13வது நாளை அது குறித்து அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த ஊடகங்களும் பெருசாக பேசலை. அவங்க வந்து தொடர்ச்சியாக ஒரு 5 பேர் உண்ணாவிரதம் இருக்காங்க செய்தி கூட பல பேருக்கு போகல. நேற்று வந்து ட்விட்டரில் ஒரு ஸ்பேசஸில் ஒரு ஒரு கலந்துரையாடல் பண்ணோம். அந்த கலந்துரையாடலுக்கு ஒரு ஹேஷ்டாக் வந்து க்ரியேட் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ஜெகதீஸ்வரன் நம் அரங்கிற்கு வந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். நடிகர் விஜய் அரசியல் கட்சியை ஆரம்பித்து பெயரை அறிவித்ததற்கு பின்னர் 20 நாட்கள் கடந்து ஓடிவிட்டன. ஏறத்தாழ அரசியல் கட்சியின் அடுத்த நகர்வுகள் அப்படின்றதுல என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கிறார்? இப்போ உதாரணத்துக்கு விவசாயிகள் பிரச்சனைகள் குறித்தெல்லாம் நடிகர் விஜய் படம் வெளிவந்திருக்கிறது. இன்றைக்கி டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடந்துகிட்ருக்குது. இது குறித்தெல்லாம் ஒரு கருத்து அறிக்கை இல்லை விவாதம் அப்படின்றதுக்கெலாம் எதுவும் வராமல் இருக்கிறாரு, என்ன காரணம் சார்? முதல்ல வந்துங்க நீங்கள் வந்து எங்களோட பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அந்த பனையூரில் மீட்டிங் நடந்த பிறகு செய்தியாளர்கள் ஒரு கேள்வி எழுப்பினாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் நிலைப்பாடுகள்லாம் என்னன்னு சொல்லி கேட்கும்பொழுது எங்களுடைய ஆதரவாளர்கள் அது குறித்து பேசுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாங்க. அதனால் நாங்கள் ஒரு 4 பேர் ஆதரவாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் கட்சிக்குள்ள கலந்துரையாடல் நடக்குது. தலைவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி, பொதுச்செயலாளர் வழிகாட்டுதலின்படி இந்தந்த பிரச்சனைகளுக்கு நம்ம நிலைப்பாடு இதுதான். நீங்கள் பொதுவாக ஒரு நிலைப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களோட நெல்லுங்க அப்படிங்கிறதா எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம். ஒவ்வொரு பிரச்சனைக்குமே நம்ம இப்போ எலக்ட்ரல் பாண்ட்ஸுக்கு என்ன, விவசாய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பேசுகிறோம். விவசாயிகள் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளோட நம்ம நிற்கணும் அப்படிங்கிறதுலாம் முழு இதோட இல்லை. அது நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்னால் இல்லை வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கு முன்னால் நீங்கள் பேசுவதெல்லாம் சரி, சொல்வதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. அரசியல் கட்சி என்ற அறிவிப்போடு வெளியே வந்துவிட்டது பின்னர் ஒரு அறிக்கை அப்படின்ற பிரச்சனை மக்கள் பிரச்சனைகளுக்கு என்ன அவர் குரல் கொடுக்கிறார் என்பதை எல்லாரும் பார்ப்பாங்க. ரெண்டாவது நீங்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா 2026 தான் இலக்கு என்று சொல்லிவிட்டீர்கள். இந்த இடைப்பட்ட இந்த 2 ஆண்டு காலத்தில் என்ன வேலை அப்படின்றது, அரசியல் பணிகள் என்ன மும்முரம் காட்டுகிறார் அப்படின்றதும் இருக்குது. கண்டிப்பாங்க. அதுக்காக நீங்க சொல்றதுல 2026 இலக்கு அப்படிங்கிறதோட சேர்த்து ஒரு விஷயம், 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் தீவிரமான மக்கள் பணிகள் இருக்கும் அப்படிங்கிறதும் சேர்த்து சொல்லுங்க. மக்கள் சந்திப்புகள் முதற்கொண்டு, ஏன்னா நேற்று கூட ஏப்ரலில் மாநாடு நடக்க போகுது அப்படின்னு ஒரு தவறான செய்தி, விஸ்மத்தனமான செய்தி எல்லாம் பரவிட்டு இருந்துச்சு. இல்லை, அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். உடனடியாக நாங்கள் செய்து கொண்டிருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடுத்ததாக வந்த அறிக்கையில் நீ கூட்டம் போடப்பட்டது, அதில் உறுதிமொழி ஒன்று ஏற்கப்பட்டது. நீங்கள் வந்து பெண்கள் தலைமையிலான ஒரு அணி உறுப்பினர் சேர்க்கைக்காக நாங்கள் வந்து பிரத்யேகமான ஒரு அணி உருவாக்கியிருக்கோம். அந்த அணி 234 தொகுதிகளிலும் அவர் தொகுதி பொறுப்பாளருடன் இணைந்து உறுப்பினர் சேர்க்கை செய்வாங்க அப்படிங்கிறதும், அதற்கு பிறகு பொறுப்புகள் நீங்கள் வந்து விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து வந்தவர்களுக்கு அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஏன்னா கிட்டத்தட்ட 20 வருஷமாக நீங்கள் பல்வேறு விஷயங்கள், இந்த குருதியகம், பசி பிணி போக்குவதற்கான பணிகள், பயிலகம் போன்ற எல்லா விஷயங்களும் அவங்க தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசியல் கட்சி உருவாவதற்கும் மிக முக்கியமான காரணமாக ஒரு பக்கம் வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் இருக்கிறார் என்றால், இன்னொரு பக்கம் இந்த கட்சிக்காக உழைத்த மக்கள் இயக்கத்திலே உழைத்தவர்கள் இந்த 2 பேருக்குமான அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஸோ கட்டமைப்பு ரீதியான பணிகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நிலைப்பாடுகள்னு பார்க்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிலைப்பாடுகளுக்கு நிச்சயமாக கொள்கை பிரகடனங்கள், நிலைப்பாடுகள், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தலைவர் அவர்களுடைய பேச்சு என்ன, அவர் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாருங்கிறது எல்லாமே நடக்கும். நீங்கள் சொல்ல மாதிரி 2 வருஷம் நான் கேப் விட போகிறதில்ல, இந்த 2 மாதங்கள் கேப் விட போகிறோம். இந்த கேப் விட போகிறோம்னா முன்னாடி சொன்ன மாதிரி நாங்கள் முன்னாடி பேசுகிறோம். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதரவாளர்கள் தான் நாங்கள் கட்சிக்குள்ளே எடுத்த முடிவு தான் பேச போகிறோம், அதை நாங்கள் பிரதிபலிக்கிறோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நீங்கள் சொல்ல வரலேருந்து ஒரு விஷயம் என்னென்னா, நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வரை விஜய் அவர்கள் அறிக்கையோ அல்லது அவருடைய நேரடி பேச்சோ இருக்காது அப்படின்னு? ஆமாம், இருக்காது. நாங்கள் வந்து தீவிரமாக ஓப்பனாகவே சொல்கிறோம், நீங்கள் வந்து இல்லை நாளைக்கு கொடுத்துருவார், இல்லை நாங்கள் ரொம்ப தெளிவாக இந்த விஷயங்கள் எல்லாமே நாடாளுமன்ற, என்ன காரணம் நாடாளுமன்ற தேர்தலில் யார் மேலே வராங்க அதை பார்த்துக்கிட்டு அவர் முடிவு எடுக்க கிடையாது. இல்லை இல்லை இல்லை, இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒவ்வொரு நிலைப்பாட்டிற்குமே வந்து
பல வகையில் அர்த்தங்கள் கற்பிக்கப்படுகிறது. இப்போ வந்து அந்த அர்த்தங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் இவர் இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிறாங்க, இவங்க வந்து என்டிஏ கூட்டணியை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சில சொல்லாடல்கள் ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்குறதுக்கு சில பேர் முயற்சி பண்றாங்க. நீங்க பார்க்கலாம், விசிக தலைவர் அவர்கள் கூட சொல்லும் பொழுது எங்களோட தலைவர் நிச்சயமா நிலைப்பாடு எடுத்து சொல்லுவாரு அப்படிங்கிற பேச்சு கூட ஓடி. இல்ல அப்படின்னா அதை ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கலாம். ஏன்னா உங்களுடைய அவங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய விஷயத்தை தாண்டி தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் உறுப்பினர்களுக்கு என்ன நாடாளுமன்றத்துல நம்ம பண்ணணும். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தொடங்கியாச்சு, அவருடைய வழிகாட்டுதல் தலைவர் அவர் தான் வழிகாட்டணும் அவங்களுக்கு. அந்த வழிகாட்டுதல் குறித்து என்ன பேச்சுகள் அதுலயே அறிக்கையிலே போட்டிருக்கோமே, 2024 நாடாளுமன்றம் இல்ல, அது எல்லாருக்குமான செய்தி தானே, தொண்டர்களுக்கான செய்தி, மக்களுக்கான செய்தி, எல்லோருக்குமான செய்தி தானே. 2024 தேர்தலில் நாங்கள் யாருக்கும் ஆதரவும் கிடையாது, எதிர்ப்பும் கிடையாது. நாங்கள் எப்படி நீங்க இப்ப 2021 தேர்தலில் நீங்க வெற்றி கழகத்தின் தலைவராக இருந்தவர் வந்து கை காமிச்சிருக்காரு இவங்க ஓட்டு போடுங்க இல்ல சொன்னதில்லை, அதே மாதிரிதான் 2024 கடந்து போகும். 2026 என்பது இலக்கு. நீங்க ஏன்னா நீங்க அப்படி சொல்வதுன்னா நாங்கள் இப்ப வெளிப்படையே சொல்லிடலாமே, இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோம், அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோம், இல்ல அது கிடையாது. ரொம்ப தெளிவாக நீங்க இந்த இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, இன்னும் சொல்ல போனா நோட்டா ஓட்டு போடுங்க எதுவுமே நாங்க சொல்றது இல்லை. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நோட்டாவுக்கு வாக்களிங்கன்னு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோடைய விஜயோடைய பலத்தை இன்னும் காட்டுறதுக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும்ல? இல்ல இல்ல, அது தவறு என்ன சொல்றீங்க. நோட்டாவுடைய பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா கேண்டிடேட்ஸையும் மக்கள் பார்க்க 40 பேர் நிற்கிறாங்க, 40 பேரையும் பார்த்து யார் வந்து உங்களுக்காக மக்களுக்காக நிற்பாங்க, அது சுயேட்சையா இருக்கலாம், சின்ன கட்சியா இருக்கலாம், பெரிய கட்சியா இருக்கலாம்ங்கிறதா பர்பஸ். இப்ப நீங்க நோட்டாக்கு வாக்களிங்க அப்படின்னு நாங்க சொல்வது கூட தவறாகத்தான் இருக்கு. மக்களுக்கு 2024 இதுவரைக்கும் இந்த 10 வருடம் பர்ஃபார்ம் பிஜேபி பண்ணிருக்காங்க, இல்ல புதிய கூட்டணி வந்து முயற்சி பண்றாங்க, அவங்க வந்து இவங்களோட தவறுகளை சுட்டி காட்டுறாங்கன்னா அதன் அடிப்படையில் நீங்க வாக்களிக்கிறது ரொம்ப ஓப்பனா சொல்லும். இது அவங்களோட சாய்ஸ். 2024 நாங்க யாரையும் இன்ஃபுளுஸ் பண்ண போறது இல்லை. முதல் மாநாடு பிரம்மாண்டமா நடக்கும், ஏப்ரல் நடக்கும் போது இடம் வந்து மதுரை அப்படின்லாம் கூட தகவல் வந்துச்சு, அதை நீங்க இல்லைன்னு மறுத்துட்டீங்க, உண்மை இல்லைன்ட்டீங்க. உறுப்பினர் ஒரு விஷயம், அதாவது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பல நேரங்களில் வந்து அந்த திரைப்படம் மாதிரிதான், முழு பொய் முழு உண்மை சொல்றது இல்லை, கொஞ்சம் போய் கொஞ்சம் உண்மையாடி கலந்து பேசுறாங்க. மாநாடு இருக்கும், மாநாடு நிச்சயமாக இருக்கும், மக்கள் சந்திப்புகள் இருக்கும், அது வந்து மதுரையா நெல்லையா திருச்சியாங்கிறதெல்லாம் பின்னர் அறிவிக்கப்படும், எல்லாமே நடக்கும். ஆனா ஏப்ரல்ல கிடையாது. நீங்க ரொம்ப, அதாவது நேற்று செய்தி பரப்பியவர்களுடைய நோக்கமே எனக்கு என்னங்கிறது தெரியல, ரொம்ப லாஜிக்கலா சிம்பிளா யோசிச்சு பாத்தீங்கன்னா, இல்ல ஏப்ரல் மாதம் வந்து நீங்க மாநாடு போட்டீங்கன்னா மறுபடியும் உங்களோட கேள்வி என்னவா இருக்கும், ஏப்ரல் மாதத்துல மாநாடு போடுறாங்கப்பா, அப்ப வந்து இந்த கூட்டணி ஆதரிக்க போறாங்க, கடைசியா அந்த கூட்டணி முடிவுல வந்து தலைவர் இது சொல்ல போறாரு அப்படிங்கிறதா ரொம்ப சிம்பிளா யோசிச்சா கூட இருக்கும். நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம், நாங்கள் மக்கள் சந்திப்புகள் என்பது மே மாதத்திற்கு பிறகு தான் சொல்லி சொல்லிட்டோம், அதற்கு பிறகும் இந்த செய்திகள் பரவுது. நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், அறிக்கையாக இருந்தாலும் சரி, மாநாடாக இருந்தாலும் சரி, மக்கள் சந்திப்பாக இருந்தாலும் சரி, அனைத்துமே நாடாளுமன்ற தேர்தல் முடிவு பெற்று தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட பின்னர் தான் இருக்கும் அப்படின்றதான். கட்டமைப்பு ரீதியான பணிகள் மட்டும் நடந்து கொண்டிருக்கும். நீங்கள் வந்து இதுக்காக உருவாக்கப்பட்ட பெண்கள் தலைமையிலான ஒரு அணி வந்து இருக்கின்ற தொகுதி பொறுப்பாளர்கள், 234 தொகுதிகளும் தொகுதி பொறுப்பாளர்களும் இணைந்து இந்த உறுப்பினர் சேர்க்கைக்கான வேலைகளை செய்யலாம், ஒரு ஆப் பேஸ்டு அது பண்ணுவாங்க. ஆமாம், இது இது இதில் இன்னொரு விஷயமும் என்ன வருதுன்னா, நம்ம சோசியல் மீடியாக்களில் உறுப்பினர் சேர்க்கைக்கான ஒரு படிவம் விஜயோட போட்டு வந்திருக்குது. அப்போ அந்த படிவம் என்பது உண்மையா இல்லை செயலி மூலமாக தான் நம்ம ஆட்கள் என்பது போய், அதுவும் தெளிவாக தெளிவுபடுத்திடும். எங் இந்த ஃபிசிக்கல் ஃபார்ம்ஸ் கிடையாது, இப்போதைக்கு ஃபிசிக்கல் ஃபார்ம்ஸுங்கிற கிடையாது, முழுக்க முழுக்க பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட செயலி மூலம் மட்டுமே இப்பொழுது உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும், அதை நான் தெளிவுபடுத்தேன். இப்போ இந்த செயலி மூலமாக உறுப்பினர் சேர்க்கை அப்படின்றதுல சில இடர்பாடுகளில் வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியில் பார்க்குறோம். என்னென்னா, இந்த சேலத்தில் சேர்த்தது, என்ஐஏ விசாரணை, இதில் வந்து இந்த ஆன்லைனில் சேர்க்கப்பட்டனால ஏற்பட்ட பிரச்சனை, அதனால் அதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறது, தற்காலிகமாகவோ இல்லை நிரந்தரமாகவோ தெரியல, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு செய்தியை பார்க்குறோம். இப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எழுந்த, ஏன்னா இப்போ ஒரு நிர்வாகி அவர் வந்து உறுப்பினரை சேர்க்கணும், உறுப்பினரை சேர்க்கணுன்றது அந்த நிர்பந்தம் அவருக்கு இருக்கும்போது அதிகமாக காட்டக்கூடிய விஷயங்கள், உண்மை இல்லாத விஷயங்கள் இப்படி வந்து சேர்றதுக்கு செயலி மூலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அதில் உண்மைத்தன்மை, நபர் எப்படிப்பட்டவர், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஏதாவது உள்ளானவர்கள் இருப்பார்களா அப்படின்றதெல்லாமே இருக்கும்ல, அந்த சிக்கல்கள்லாம் எப்படி களையிறதுக்கு வாய்ப்புங்க? கண்டிப்பாக செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து இப்போது இன்னொன்று, இப்போ ஆப் பேஸ்டாக நடந்தால் கூட இப்போ உறுப்பினர் சேர்க்கைக்காக எல்லா கட்சிகளும் எப்படி முகாம்கள்லாம் போடுறாங்களோ, நீங்கள் வந்து ஆப் பேஸாக நாங்கள் ஓப்பன் பண்ணி விட்டோம், சோசியல் மீடியாவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை உறுப்பினர், அதனால தான் முன்னாடி சொன்னேன், உறுப்பினர் சேர்க்கைக்கான பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ள மகளிர் தலைமையிலான அணி என்பது இந்த 234 தொகுதி பொறுப்பாளர்கள் வேலை செய்ய போகிறாங்க. நீங்கள் வந்து கொண்டு வர நபர் யாராக இருக்கணும், அவரை நீங்கள் எப்படி செக் பண்ண போகிறீங்க போன்ற எல்லா விஷயங்களும், அவங்களை எப்படி ஃபில்டர் பண்ணுறது, எல்லா விஷயங்களும் நடக்கும். இவங்க எல்லாரோடையும் க்ளோஸாக ஒர்க் பண்ண போகிறாங்க. இன்னொன்று, தலைமையிலையும் அதற்கான, இப்போ நீங்கள் ஆப் பேஸ்டாக பண்ணுறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையில் இப்போ நீங்கள் அது ரொம்ப விமர்சிக்க விரும்பலை, எல்லா சில கட்சியில் இருக்கும்போது நாங்கள் 1.5 கோடி உறுப்பினர்கள் சேர்த்துட்டோம், 2 கோடி உறுப்பினர்கள் சேர்த்துட்டோம், நமக்கு தெரியாது உண்மையிலே நடந்துச்சா நடக்கலைங்கிறது தெரியாது.
இதை டிரான்ஸ்பரண்டா இப்ப நீங்க இந்த தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு வந்து இது வரைக்கும் 25 லட்சம் பேர் சேர்த்திருக்காங்க, 50 லட்சம் பேர் சேர்த்திருக்காங்கன்னு டிரான்ஸ்பரண்டா எல்லா விஷயங்களும் மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதும் நாங்க வந்து ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃபில்டரிங் ப்ராசஸ், இந்த முகாம்கள் வந்து நிறைய முகாம்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப நாளைக்கு ஒரு செய்தி சொல்றேன் உங்களுக்கு, சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 15 இடங்களில் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் பலகைகள் திறக்கப்படுகிறது. இது எல்லாமே மாவட்ட தலைவர் அவருடைய தலைமையில் ஒவ்வொரு தொகுதிக்குமான பொறுப்பாளர்கள், வட்டத்திற்கான பொறுப்பாளர்கள், அதாவது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை, ஏற்கனவே மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்க அவங்க முன்னெடுத்து செய்கிறாங்க. ரசிகர் மன்றங்களை நடத்தி கொண்டிருந்த பல குழுக்கள் அவர்களாக வந்து யார்கிட்ட போய் அப்ரோச், என்ன நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க, நான் வந்து பொதுச்செயலாளர்கிட்ட பேசுகிறோன்னு இவங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரியான வேலைகள் நடக்க போயிரு. அப்போ அவர்களுக்கான பணி, இப்போ நாளைக்கு போர்டு திறந்துட்டாங்க அதோட வீட்டுக்கு போகிறாங்களா இல்லை, அவர்களுக்கான பணி என்பது உங்களுடைய தொகுதியில் உறுப்பினர் சேர்க்கைக்கான வேலைகளை தயார் செய்து வைங்க. இப்போ நடிகர் விஜய் வந்து இந்த கட்சி பெயரை அறிவிக்கும் போது அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார், முழு நேர அரசியல்வாதியாக, திரைப்படத்திற்கு முழுக்க போட்டு விட்டு முழு நேர அரசியல்வாதியாக தான் பயணிப்பேன்னு சொல்லியிருந்தார். இப்போ அண்மையில் கமல்ஹாசன் சொல்லும்போது முழு நேர அரசியல்வாதி என்று யாரும் இருக்க முடியாது அப்படின்றது விஜய்க்கான நேரடி பதில். அதில் அவர் பெயர் குறிப்பிடுதலே, அதுக்கப்புறம் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லும்போது நான் விஜயை வரவேற்றேன் என்று கூறினார். இங்கே முழு நேர அப்பாவும் இருக்க முடியாது, முழு நேர பிள்ளையாகவும் இருக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது அதுதானே உண்மை. இப்போ கமல்ஹாசன் அவர்கள் வந்து இப்பொழுதுதான் அதை சொல்லியிருக்காரு, முன்னாடி சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா பல காலமாக சொல்லிட்டு இருக்காரு. மக்கள் நீதி மையம் துவங்கிய காலத்திலிருந்து நான் முழு நேரம் நடிகனும் அல்ல, முழு நேரம் அரசியல்வாதியும் அல்ல அப்படிங்கிறது நேற்று ரொம்ப அழுத்தமாக முழு நேரம் அப்பனு கிடையாது சொல்லி சொல்லுவார். நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி புதியதாக கட்சி துவங்குவர்கள் எல்லோருமே ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கான சேவை செய்யணும், இங்கே இருக்கிற கட்சிகள் சரியில்லை, ஊழல் செய்கிறாங்க, நிதி நிர்வாகம் சரியாக செய்கிறதில்லை, மக்களுக்கு பல பிரச்சனைகள் கொடுக்குறாங்க, மணல் திருடுறாங்க, மணல் கொள்ளையர்களாக இருக்கிறாங்க, கொள்ளையடிக்கிறவங்களாக இருக்கிறாங்க, இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகளும் வருகிறோம். அவங்களாம் யார்? முழு நேர அரசியல்வாதியாக இருப்பார்கள். ஒரு முழு நேர அரசியல்வாதியாக தன்னை பிரகடனப்படுத்திக்கிறவன் இவ்வளோ தவறுகளும் செய்கிறான் அப்படின்னா, நீங்கள் அந்த தவறுகளை போக்குவதற்கு நீங்கள் வரீங்க. அவன் வந்து ஒரு 12 மணி நேரம் வேலை செய்கிறான்னு சும்மா வச்சுக்கலாமே, 12 மணி நேரம் வேலை செய்கிறவன் தவறு தப்பான நபராக இருக்கேன்னா, அவனுக்கு மேலே ஏற நீங்கள் வரணும். இந்த தவறுகள்லாம் சரி செய்து நான் நல்லவனாக வரணும்னு சொன்னீங்கன்னா, என்ன கேட்டால் 14 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்லி சொல்லுவேன். அப்போ அந்த அளவிற்கு ஒரு தேவை இருக்கிறது. நீங்கள் வந்து இவர் கமல்ஹாசன் அவர்கள் சொல்றதுல எனக்கு நிச்சயம் மாற்று கருத்து இருக்கிறது. முழு நேர அரசியல்வாதியாக வரல இன்னைக்கு. இப்போ நீங்கள் இல்லை, ஒரு நீங்கள் சொன்ன இதே விஷயம் என்னன்னா, அவர் இந்த மேடை அமைச்சதுலேருந்து இன்னைக்கு காலை சிற்றுண்டி கொடுக்குற வரைக்கும் எல்லாமே என் காசு. அப்போ நான் நடிக்கிறதுலேருந்து காசு எடுத்துட்டு வந்தான் இங்கே கொடுக்குறேன், இதில் நான் கணக்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, வேற ஒருத்தன் காசுனா தான் நான் கணக்கு கேட்கணும், இது என்னுடைய காசு அப்படின்றார். அவர் சொல்கிற அந்த லாஜிக் கரெக்டு தானே? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஊழல் எங்கேருந்து தொடங்குதுன்னா, நிர்வாகிகள் செலவு செய்யணும், உறுப்பினர்கள் அந்தந்த ஏரியாக்களில் செலவு செய்யணும்னு சொன்னால் அப்போ அவங்க வசூல் பண்ணுறதோ இல்லை இந்த பணத்தை திரட்டுவதற்கான வேறு வேறு வழிகளை யுத்திகளை கையாளுவதோ இருந்தால் அங்கே அந்த பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது இவரே கொடுக்கும்போது அப்போ அந்த பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு இல்லைன்னு காரணம் முன்வைக்கிறார, அது சரியான விஷயம். நான் அப்படி கேட்குறேன்னு, ஒரு தொழிலதிபர் வந்து நாளைக்கு வந்து அவங்களோட கட்சியோட மாநாட்டை ஸ்பான்சர் பண்ணார் முழுக்க, அவர் நான் தான் ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணேன், கமல்ஹாசன் நீங்கள் நகர்ந்துக்கோங்க, நான் கட்சியோட தலைவராக சொன்னால் ஒத்துக்குவீங்களா? கிடையாது. ஒரு கட்சியோட தலைவரோட பணி என்பது நான் ஃபுல்லாக காசு செலவு பண்ணிட்டேன், என்னோட காசு நேர்மையாக காசு, ரொம்ப வரவேற்கிற விஷயம், நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக இருக்கீங்க, வரவேற்கிற விஷயம். ஆனால் அதை தாண்டி நீங்கள் வந்து தொண்டர்களுக்கு நீங்கள் என்ன செய்தி சொல்கிறீங்க, தொண்டர்களோட எவ்வளோ க்ளோஸாக நீங்கள் பழகுறீங்க, நீங்கள் வந்து இப்போது இருக்கிற பிரச்சனை, பல கட்சியில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா, அக்சஸ் பண்ணவே முடியலங்க தலைவரை. தலைவர்கிட்ட நாங்கள் பல விஷயங்களை கொட்டுறதுக்காக நாங்கள் வந்து ஆஃபீஸ் வாசலில் காத்துக்கிட்டு இருக்கோம், தலைவர் வேறு விஷயத்தில் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த ஒரு தொண்டருக்கும் ஒரு பெரிய தொய்வு ஏற்படும். நீங்கள் தவிர்க்க முடியாத விஷயம், கட்சி வேலையாக நான் வேறு ஊரில் இருக்கேங்கிறது வேற, கட்சி வேலை செய்யலை இப்போ நான் வந்து, அதாவதுங்க நான் வந்து ஃப்ரீ டைமில் பாலிடிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது வேற, எனக்கு வேறு வேலையே இல்லைங்க அந்த டைத்தில் மட்டும் நான் பாலிடிக்ஸ் பண்ணுறேங்கிறது வேறு, ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது. நான் அந்த அரசியல் தவறுன்னு நான் சொல்கிறேன். யாராக இருந்தாலும் நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்துட்டோன்னு சொன்னீங்கன்னா, எந்த இப்போ நான் வந்து ஒரு சின்ன அரசியல் கட்சியில், தேசிய கட்சியில் நான் வந்து ஒரு பொறுப்பாளராக இருந்தேன், ஒரு தலைவராக இருந்தேன், நைட்டு 12 மணிக்கு ஃபோன் வரும், எனக்கு 12 மணிக்கெலாம் ஃபோன் மட்டும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பொது அரசியல்வாதின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்கன்னா அந்த கட்சி அந்த ஃபோன் எடுத்து நீங்கள் பேசணும், அதுதான் என்னோட எதிர்பார்ப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் நான் முழு நேரம் அரசியல்வாதி அல்ல, 12 மணிக்கு நான் தூங்கி கொண்டிருப்பேன்னு சொல்லி சொன்னால் அவர் அரசியல்வாதி அல்லன்னு சொல்லுவேன், அது தவறு. நீங்கள் அப்படி வரும்பொழுது நான் வந்து வெற்றி கழகத்தின் தொண்டர்களாக இருக்கட்டும், தலைவராக இருக்கட்டும், அந்த முடிவு வந்து சரியான முடிவாக பார்க்கிறேன் நான். இல்லை கரெக்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அது மாதிரி தொண்டர்கள், உறுப்பினர்கள், இவங்க வந்து நிர்வாகிகள், இவங்கெல்லாம் வந்து அக்சஸாக இருக்கணுன்றீங்க. அப்படி நடிகர் விஜய் கிட்ட இப்போ இந்த அரசியல் கட்சி அறிவிப்பு வெளியானதுக்கப்புறம் அந்த அக்சஸ் இருக்குதா, உங்களால் பேச முடியுதா, நீங்கள் பேசுவதை அவர் செவி கொடுத்து கேட்கிறாரா, அந்த மாதிரியான உரையாடல்கள் நடந்திருக்குதா, மேம்பட்டு இருக்கிறதா, ஏதாவது சொல்லி அவர் கேட்டது? ஒன்றுங்க, இப்போ நீங்கள் அந்த கட்சி துவக்கத்தில் இருந்து தொடர்ச்சியாக நாங்கள் வந்து இப்போ ஆதரவாளர்களாக இருப்பவர்கள் தொடர்ச்சியாக யூடியூப் சேனல்லையும் மீடியாலையும் பேசிகிட்டு இருக்கோம், இது எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார்.
பார்த்துட்டு சில நேரங்களில் சில கைடன்ஸ் கொடுக்குறாங்க, இந்த இது இது இப்படி பேசிருக்கலாம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பாய்ச்சிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸும் நாங்கள் அனுப்புகிறோம், எல்லா வீடியோஸும் பார்க்குறாங்க, பார்த்துட்டு சில கைடன்ஸ் தேவைப்படுகிறது கண்டிப்பாக கொடுக்குறாங்க. இல்லை இப்போ அது மாதிரி நடிகர் விஜய் பார்த்து பாராட்டிய விஷயங்கள் சம்பவங்கள் என்ன இருக்குது? பேட்டி அளித்த உங்களுடைய இந்த செய்தி தொடர்பாளர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டவர்களில் இந்த பேச்சுக்கள் பாராட்டுக்குரியவை நல்லா இருந்துச்சு, இல்லை இந்த சில பேச்சுக்களுக்கு வந்து கடிந்து கொண்டு ஏன் அப்படி பேசிட்டீங்க அப்படின்னு ஒரு கோபம் அந்த மாதிரி ஏதாவது வெளிப்படுத்திருக்காரு? ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துலையும் கண்ணியக்குறைவாக யாரையும் பேச வேண்டாம். நீங்கள் வந்து அதே நேரத்தில் தேவையில்லாமல் நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சியில் போய் அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வந்து நம்மளை அட்டாக் பண்ணாங்கன்னா அதற்கு சரியான தர்க்க ரீதியான பதில்களை கொடுங்க அப்படிங்கிறது சொல்லி சொல்கிறாங்க. சில விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப கவனமாக கையாளணும், எல்லா விஷயமும் சென்சிட்டிவான விஷயங்களை சென்சிட்டிவான கையாளணும் போன்ற விஷயங்கள் சில இடங்களில் பாராட்டி செஞ்சுருக்கிறாங்க. சில இடங்களில் இப்போ நீங்கள் லயோலா மணி அவர்கள்லாம் பேசுகிற சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப சிறப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ரீசெண்டாக நிறைய நிலைப்பாடுகள் நம்ம எடுக்கிற பொறுத்து கரெக்டாக நிலைப்பாடுகள் நம்ம என்ன சொன்னோமோ அது கரெக்டாக மக்கள்கிட்ட போய் சேருது. இப்போ இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ்க்காக பேசணும். இப்போ இன்னும் சொல்லப்போனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் ஆதரவாளர்களாக இருப்பவர்கள் மத்தியில் இன்றைக்கி வந்து நம்ம பெருசாக நம்ம போயிட்டுருக்கு இந்த பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு போராட்டம்ங்கிறது கிட்டத்தட்ட 13வது நாளாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. அது குறித்து அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த ஊடகங்களும் பெருசாக பேசலை. அவங்க வந்து தொடர்ச்சியாக ஒரு 5 பேர் உண்ணாவிரதம் இருக்காங்க செய்தி கூட பல பேருக்கு போகலை. நேற்று வந்து ட்விட்டரில் ஒரு ஸ்பேசஸில் இந்த ஒரு கலந்துரையாடல் பண்ணோம். அந்த கலந்துரையாடலுக்கு ஒரு ஹேஷ்டாக் ஒன்று கிரியேட் பண்ணி ஜஸ்டிஸ் ஃபார் டிஎன் விஷுவலி சேலஞ்சு ஒரு ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணி அதெல்லாம் பண்ணோம். அது முதற்கொண்டு அவரோட செய்தி போகுது. இதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்ருக்கோம். அதில் வந்து பார்வை மாற்றுத்திறனாளியாக அந்த போராட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் ராஜா அவர்களை அழைச்சி இந்த போராட்டம் குறித்து பேசுங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் அவர் சொன்ன மாதிரி நம்மளை நம்ம அரசியல்மயப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எல்லோருமே இப்போது இந்த ரசிகர்களாக இருப்பவர்கள் மட்டும்தான், பெரும்பான்மையான ரசிகர்கள் இருந்தோம், அரசியல் புரிந்தவர்கள் என்பது இருந்தால் கூட இந்த ரசிகர்கள் மனப்பான்மையிலிருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கணும். அப்போ உங்களை கம்ப்ளீட்டாக நீங்கள் அரசியல்மயப்படுத்திக்கணும், இதற்கான வேலைகளும் செய்யுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் முன்னாடிக்கும் இப்போக்கி நான் பார்க்குற மிகப்பெரிய மாற்றம், சோஷியல் மீடியாவில் பார்க்குற மாற்றம் என்பது ரசிகர் சண்டைக்குள்ள நாங்கள் போகிறதில்லை. நாங்கள் அரசியல் சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம். அரசியல் சண்டைனா அரசியல் புரிதலை ஏற்படுத்த நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு விஷயத்தையும் கூட்டு தெரிஞ்சு, இப்போ இன்றைக்கி வந்து இந்த விவசாய போராட்டங்கள் குறித்து நம்ம ஸ்பேசஸில் பேசலாம், அதற்கு யாராவது நீங்கள் சரியான நபர் இருந்தால் கண்டுபிடிச்சி இப்போ வரும்போது பேசிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி விஷயங்களையும் ஊக்குவிக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பெயர் அறிவிக்கும்போது அந்த தமிழ் ஆர்வலர்கள் சொன்ன விஷயம் வந்து ஒற்றெழுத்து அந்த இக்கு வரும் வெற்றி கழகத்துக்கு அப்படி, அப்போ அதை எடுத்துக்கிட்டு நடைமுறைப்படுத்திருக்காங்க, செயல்படுத்திருக்காங்க. இப்படி மற்றவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துடன் நடிகர் விஜய் இருக்கிறாரா? அதுதான் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. இலக்கணம் ரெண்டுமே சொன்னாங்க. தமிழகங்கிறது நீங்கள் வந்து பாஜக வைக்கிறீங்களா, தமிழ்நாடுன்னு வைங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்று ஒற்றுப்பிழை இலக்கண பிழை ஆம் இருந்தது, ஏற்றுக்கொண்டோம், அதை மாற்றணும்னு முடிவு பண்ண மாட்டிடும். தமிழகம் தமிழ்நாடு எங்களுக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை. ஆளுநர் அவர்கள் பேசும்பொழுது ஒரு உள்நோக்கம் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அந்த அறிக்கைக்குள்ள தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளுக்காக, மாநில உரிமைகளுக்காக பேசுகின்ற கட்சியாகத்தான் இருக்கும். பல இடங்களில் தமிழ்நாடுங்கிற வார்த்தை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். தமிழக வெற்றி கழகங்கிறது சரியாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தில் வைக்கப்பட்டது. அதை வந்து மாற்றுவீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது மாற்ற மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு உள்நோக்கத்தோடு நாங்கள் செஞ்சிருந்தால் அதை மாற்றணும், உள்நோக்கம் எங்களுக்கு கிடையாது. அதே நேரத்தில் நாங்கள் செய்கின்ற தவறுகளை யார் சுட்டி காமிச்சாலும், இங்கே நாளைக்குனா எவ்வளோ செயல்பாடுகள் வரப்போகுது, இந்த செயல்பாடுகளில் சில தவறுகள் இருக்குது, இதை சுட்டி காமிச்சு நீங்கள் மாற்றிக்கிங்கன்னா மாற்றிக்கிறோம், தயாராக இருக்கும், தலைவர்களும் தயாராக இருக்கும். இப்போ கேரளாவில் அரசியல் கட்சி கொண்டு போகணும் அங்கே அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியும் வந்தது, அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லைங்க, நீங்கள் பல விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு ஏதாவது ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு சில பேர் வந்து ஒரு ஆர்வம் மிகுதியில் பண்ணுறாங்க, சில பேர் வந்து முக்கியமான அதிகாரப்பூர்வமான செய்திகள் எல்லாமே தலைவரும் பொதுச்செயலரும் சொல்வார்கள். நீங்கள் அவங்களுடைய இப்போ நேற்று நாங்கள் எங்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் முதல்ல இந்த அறிக்கை கொடுத்துருன்னு சொன்னாங்க, நாங்கள் ட்விட்டரில் அறிக்கை கொடுத்தோம், இந்த மாதிரியான விசமத்தனமான சில பேர் செய்கிறார்கள், அதற்கு பிறகு பொதுச்செயலர் அவர்களே தன்னோட ட்விட்டரில் அதை போட்டார். அதே மாதிரி அதிகாரப்பூர்வமான எல்லா செய்திகளும் தலைவரிடத்திலிருந்து பொதுச்செயலர்ந்து வரும். அதனால் பல யுக செய்திகள் போயிட்டுருக்கு, அந்த யுக செய்திகள் எல்லாவற்றிற்குமே பதில் என்பது அவர்களிடமிருந்து வருவதுதான் சரியாக இருக்கும். அதிக மதிப்பெண் எடுத்த பள்ளி மாணவர்களுக்கு பரிசளிப்புல கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. ஆமாம். அதே போன்று இந்த வருடம் பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி அந்த அதிக மதிப்பெண்றது தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானா? அதுங்க, மக்கள் இயக்கத்தையுமே கூட தொடர்ச்சியாக செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஆர்வமும் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் மக்கள் நல பணிகள் என்கிறதுனா, நாங்கள் ஒரு ஆட்சிக்கு வந்து சில மாற்றங்கள் ஏற்படுத்துகிற வரைக்கும் இந்த மக்கள் நல பணிகள் என்பதும் தொய்வில்லாமல் நடக்க வேண்டும். நீங்கள் இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டோம், இன்றைக்கு வரைக்கும் அந்த குறித்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரியும் ஒரு 50 பேர் வந்து பிளட் டொனேஷன் பண்ணி இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஈவினிங் டியூஷன் படிக்கிற பசங்களுக்கு பால் கொடுக்கறது, முட்டை கொடுக்கறது, எந்த வேலையுமே ஸ்டாப் ஆகலை. நீங்கள் கன்னியாகுமரியில் கூட ஒரு ஆம்புலன்ஸ் வந்து இது வரைக்கும் ஓடிட்டு இருந்துச்சு, நிப்பாட்டுச்சுன்னு ஒரு செய்தி வந்தது, அதில் கூட கான்ட்ராக்டில் ஓடிட்டு இருந்துச்சு, அந்த கான்ட்ராக்டர் வந்து சில பிரச்சனைகளால் நிப்பாட்டிட்டாரு, நம்ம சொந்தமாக ஆம்புலன்ஸ் வாங்கி விடுவோம்னு சொல்லிட்டு மக்களுக்கு அந்த வேலைகளும் பண்ணுறோம். பயிலகம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு, மக்களுக்கான லைப்ரரி, மக்கள் இயக்கம் சார்பாக லைப்ரரி நடக்கிறது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. வெற்றி கழகத்தை நோக்கி நம்ம போயிட்டோம், இனிமேல் நமக்கு இந்த செயல்பாடுகள் வேண்டாம், நம்ம அதை ஒரு ஸ்டெப்பாக நம்ம பயன்படுத்திட்டோமா? இல்லை,
இந்த வேலைகள் இன்று வரை தொய்வில்லாமல் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்க்கலாம், தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. இது நடந்து கொண்டே தான் இருக்கும். எந்த வேலையுமே வந்து நிப்பாட்ட மாட்டோம். இது போன வருஷம் பண்ணிட்டோம், இது வந்து ஒரு லான்ச்சுக்காக நம்ம பயன்படுத்திட்டோம், இல்லை அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் லான்ச் எதுவுமே இருக்காது. இந்த மாணவர்களுக்கான பரிசளிப்பு என்பது தொடர்ச்சியாக நடக்கும். நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி. நன்றி.